ஓரினச் சேர்க்கை குற்றம் என்று அறிவிக்கும் 377வது சட்டப்பிரிவை நீக்கி உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இதனை வரவேற்கும் விதமாக மயிலாடுதுறையில் திருநங்கைகள் ஆடிப்பாடி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். இது 127 ஆண்டுகளுக்கு முன்னர் நமது முன்னோர்களால் இந்த கேஸ் கொண்டு வரப்பட்டது. இப்பானா இன்னைக்குதான் தகர்க்கப்பட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீபக் மிஸ்ரா தலைமையில் 5 நீதிபதிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திரமா திருநங்கைகள் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், கூட பிறந்தவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எங்களை நல்லபடியா பாத்துக்கணும். வேலூர் ஊசூர் சின்னசேக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருநங்கைகளும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தங்களின் நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என மகிழ்ச்சி தெரிவித்தனர். மனுஷங்களுக்கு முன்னாடி நாங்களும் ஒரு மனுஷங்க தான் ஒரு வாழற ஒரு தன்மை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துட்டு ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த தீர்ப்பு வந்துட்டு எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து எனக்கும் மட்டும் இல்லாத என்னோட சமுதாயத்தினும் என்னோட மக்கள் சேர்ந்த அனைவருக்குமே வந்துட்டு இது மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பாக இருக்குது. தள்ளுபடி செஞ்சதுனால